திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரையில். இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். இந்த சம்மர சம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி ல. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். பொதுவா சமைக்கிறது அப்படின்னாலே பொறிக்கிறது, அவைக்கிறது, தாளிக்கிறதுன்னு சொல்லி தடபுடலா சமைச்சு நம்ம வந்து வயிறார சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்குவோம். ஆனா இது எதுவுமே இல்லாம, அடுப்பே இல்லாம, எண்ணெயே இல்லாம ஒரு சமையல் அப்படின்னா வந்து கொஞ்சம் யோசிப்போம். அது எப்படி அடுப்பே இல்லாம எண்ணெய் இல்லாம எப்படி சமைக்கிறதுன்னு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா இங்க ஒருத்தவங்க ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க. நோ பாய் நோ ஆயில் அப்படிங்கிற கான்செப்ட்ல. பால் பால் சார்ந்த பொருள் யூஸ் பண்ணுறதில்ல, பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறதில்ல, புளி யூஸ் பண்ணுறதில்ல, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், மசாலா, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர், இந்த ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் தாண்டி எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போவாங்க. அது ரொம்ப இன்னும் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இப்போ உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸில் ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். சூப்பர். நீங்கள் இவ்வளோ மில்க் ஷேக் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தேவையான பொருள்னா நம்ம வந்து இதுவும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு தான் அந்த மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறோம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் ரோஸ், நாட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி. இது வந்து முந்திரி பொடிங்க மேம். நாங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால நாங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால அப்படி போட்டுருக்கோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறப்ப முந்திரியாகவே அப்படியே நம்ம போட்டுக்கலாம். முந்திரி இல்லைனா பாதாம், வால்நட்டு, இதை மாதிரி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம எனர்ஜி ட்ரிங்க் பண்ணுறச்ச நம்ம வந்து கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ரோஸ் அடிச்சுட்டு அது கூட லெமன் ஆட் பண்ணாலே அந்த பிங்க் கலர் உங்களுக்கு வந்துடும். பட் இதில் நம்ம வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனால கலர் வராது. அதுக்காக நம்ம வந்து பீட்ரூட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட இது அளவுலாம் வந்து எப்படி நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நம்ம அதாவது ஃப்ளேவர்ஸ் நிறைய வேணும்னா நிறைய நம்ம போட்டுக்கலாம். இது ஒன்றும் நமக்கு திகட்டாது, எதுவும் பண்ணாது, நல்லா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் நம்ம வந்து தேங்காய் எந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோமோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை ஒரு காடா துணியில் வடிகட்டிக்கலாம். இது அப்படியே கொடுக்க மாட்டீங்க, வடிகட்டிட்டு தான். ஆமா, வடிகட்டி. ஏன்னா நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்றோம்ல. ரோஸ் மில்க். இப்போ நம்ம இது கூட வந்து ஸ்வீட்டுக்கு நம்ம பனங்கற்கண்டு இல்ல தேன், நம்ம இங்க தேன் யூஸ் பண்றது இல்லைங்க மேம். இது வந்து நாங்க கற்கண்டு பொடி. ஓகே. இது வந்து சல்ஃபர் ஆட் பண்ணாத கட்டி, பெரிய பெரிய கட்டி கற்கண்டு இருக்கும் பாருங்க, அதை உடைச்சிட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடர் மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நீங்க ஒயிட் சுகர்லாம் யூஸ் பண்றது இல்ல? ஒயிட் சுகர் நம்ம ஆட் பண்றது இல்லை. செம்பருத்தி, சங்கு பூ, பன்னீர் ரோஜா, வெண்தாமரை, செந்தாமரை, ஆவாரம் பூ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெஜிடபிள்ஸில் பெண்பூசணி, கற்றாழை, சுரக்காய், இந்த மாதிரி, அடுத்தது பசுமஞ்சள், இந்த மாதிரி ஹெர்பல்ஸில், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம வந்து லைவாக அந்த பொருள் அப்படியே போட்டு நம்ம அடித்து கொடுக்கறது தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நோ பாய் நோ ஆயில் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஃபவுண்டர் கண்ணம்மா நீலகண்டன் தான் என் கூட இருக்காங்க. வணக்கம் மேம்.
வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா சிறப்பாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நோ பாயில் நோ ஆயில். ஆக்சுவலாக வந்து நீங்கள் டெய்லி வீட்டில் இதை எடுத்துக்கிறீங்களா சாப்பாடு? நம்ம வந்து இந்த நோ ஆயில் நோ பாயில் ஃபுட்டும் எடுத்துக்கிறோம், பாயில் பண்ணி அந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறோம். ஆமாம், அது எடுத்துக்கிறச்ச நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகைகள் உணவுப் பொருட்கள்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். மோஸ்ட்லி நம்ம மைதா, ஒயிட் சுகர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து நோ பாயில் நோ ஆயில் கான்செப்ட் வந்து எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இதை நம்ம கற்றுக்கலாம், இது நம்ம சமைக்கலாம் சாப்பிடலாம் அப்படின்னு? இது வந்து இது ஃபஸ்ட்டு தோணுனதுக்கு காரணம் வந்து என்னோடய ஹெல்த்து ப்ராப்ளம்ஸ் தான். எனக்கு நான் கொஞ்சம் நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஹார்மோன் இன்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், தைராய்டு, பிசிஓடு, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லே மாற ஆரம்பிச்சிச்சு. அதன் பிறகு தான் இந்த ரா ஃபுட்டும் நாங்கள் வந்து பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து படையல் சிவகுமார் சார் அவங்களோட வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். வீடியோஸை பார்த்துட்டு எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. நாங்களும் ஃபஸ்ட்டு அதை இட்லி தான் பார்த்தோம். எப்படா அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் இட்லியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் ரொம்ப அதை பார்த்தோம். பார்த்துட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் சாப்பிட்றதுக்காக சின்னதாக ஒரு நாலு நாள் கிளாஸ் அதை மாதிரி அட்டன் பண்ணி நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா நம்மளுடைய பாடி மைண்ட் சோல் எல்லாமே வந்து ஒரு கனெக்டிவிட்டி நல்லா இருந்துச்சு. அதன் பிறகு தான் நான் வந்து ஃபுல்லாக கோர்ஸ் வந்து எடுத்து கற்றுக்கிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓ, நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்திருக்கு? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து இது சாப்பிட்டு ஒரு நாலு நாள் கிளாஸ் போயிட்டு சாப்பிட்டோம், நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். சரி, இங்கே எங்கே சென்னையில் இருக்குது அப்படின்னு நான் தேட ஆரம்பித்தேன். அப்படி பார்த்தா அங்கே சென்னையில் எங்கேயுமே அந்த ரெஸ்டாரண்ட் இல்லை. அதன் பிறகு தான் நாங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுவே நான் வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் எடுத்து சென்னையில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி படையல் சிவகுமார் சார்கிட்ட கால் பண்ணி கேட்டோம். அவங்களும் தாராளமாக வந்து கற்றுக்கிட்டு போயிட்டு ரெடி பண்ணுங்கம்மானாங்க. அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாகவே கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டோம். போயிட்டு 1 இயர் அங்கேயே ஸ்டே பண்ணி எல்லா ரெசிபீஸும் கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க மேம். இந்த நோ பாயில் நோ ஆயில் எல்லா ரெசிபியுமே நீங்கள் பண்ணிவிடுவீங்க? இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 500+ ரெசிபீஸ் வந்து இங்கே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். நோ பாயில்? ஆமாம், நோ ஆயில் நோ பாயில் மெத்தடில் இப்போ 500 ரெசிபீஸ் நான் லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதுலேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபீஸ் அதை மாதிரி மாற்றி மாற்றி தான் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரீச் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா பொதுவாக சமைச்சு சாப்பிடும் பொழுதே நிறைய குறை சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா. சமைக்காமல் ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்றப்போ அது ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸி இல்லை. ஸோ அந்த எப்படி இருந்தது அந்த வரவேற்பு அப்படிங்கிறது? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நோ ஆயில் நோ பாயில் கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடியே தெரிஞ்சிருக்கு, நிறைய தெரிஞ்சிருக்கிறாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த இனாக்ரேஷனுக்கே நிறைய பேர் வந்து நம்ம இன்வைட் பண்ணாமலே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து சாப்பிட்டு எல்லாருமே வந்து பிடிச்சிருக்கு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் போய் சாப்பிட்ட நிறைய பேர் இருக்காங்க இங்கே சென்னையில். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து சரி இங்கேருந்து கோயம்புத்தூர் போகணுமா அப்படின்றவங்களுக்கு இங்கே சென்னையில் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய வர ஆரம்பித்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இனிஷியேட் பண்ண கொஞ்சம் ஒரு 3-5 மந்த் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம ஏன்னா இங்கே ஒரு மெட்ரோ சிட்டி இந்த லெவலுக்கு நம்ம பண்ணியிருக்கிறப்ப நாங்கள் வேறு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வேறு எடுத்துட்டோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் 6 மந்த்துக்கு அப்புறம் நல்லா இப்போ வந்து நல்ல ஃப்ளோயிங் தான், எல்லோரும் நல்லா வராங்க. சாட்டர்டே சண்டேலாம் ஃபுல்லாக வராங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போவாங்க. அது ரொம்ப இன்னும் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஃபீல், சூப்பராக இருக்கும் மேம். அது இப்போ நம்ம வந்து சமைக்கிற ஃபுட்டே வந்து 1 டே இருக்கும். நோ பாயில் நோ ஆயில் நீங்கள் வந்து அந்த கான்செப்டில் பண்ணுறீங்களா? ஸோ அந்த ஃபுட்டோட அந்த டூரேஷன் எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிடலாம்? இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மேம் நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தரது தான். அது உயிர் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. எப்படின்னா நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா 100% அதோட விட்டமின் மினரல்ஸ் என்ன சத்து இருக்கோ அதை 100% வந்து நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அந்த மாதிரியான ஃபுட்டு தான். அப்போ வந்து நிறைய இருக்குனாலே அதோட டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஃபுட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா 4-5 ஹவர்ஸ் மேக்ஸிமம், 4-5 ஹவர்ஸ். ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் ஒரு ஹோல் டே நம்ம வச்சுக்கலாம். அதாவது 4-5 ஹவர்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் ஃபுட்டு. ஒரு சில ஐட்டம்ஸ் ஒரு 5-10 ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம ஹோல் டே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 5 ஹவர்ஸ் அப்படின்றீங்க, அப்போ கஸ்டமர்ஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் சமைச்சு வந்து கொடுக்கணும்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மேம். இப்போ வந்து டிஃபனுக்கும் டின்னருக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்க ஆர்டர் பண்ண பிறகு தான் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிப்போம். ஓ, அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதன் பிறகு தான் நம்ம. ஆனால் மற்றபடி எல்லாமே நம்ம ரெடி கொஞ்சம் ஓரளவு ப்ரீ ப்ராசஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்போம். தேங்காய் துருவி வச்சுருப்போம். இப்போ ஒரு புட்டு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே அவளை
எல்லாம் அரைச்சி அந்த ரவை பதத்துக்கு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் அந்த சோக்கிங் ஹவர்ஸ் மட்டும் அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சோக்கிங் ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் 10 to 15, சம்டைம்ஸ் 15 to 20, மேக்ஸிமம் 15 மினிட்ஸுக்கு மேலே போகாது. 15 மினிட்ஸ் அப்படி இருக்கிறோம். இப்போ சப்போஸ் இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க, அப்படி 1 by 1 by வரப்போ நமக்கு வெயிட் பண்ணுறது இருக்காது. அந்த ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இருக்கும், மற்றபடி அப்புறம் ஃப்ளோயிங்காக போயிட்டே இருக்கும். இப்போ இந்த நோ ஆயில் நோ பாயில் இந்த ஃபுட்டால் வந்து என்ன பெனிஃபிட்டு? இது நான் முன்னாடி சொன்னதாங்க மேம், இது வந்து உயிர் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு, பயோ நியூட்ரிஷன் 100% இருக்கிற ஒரு உணவு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து அல்கலைன் ஃபுட்டு. இதில் வந்து ஆசிட் நம்ம பாடியில் வந்து சுரக்கிற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பால் சார்ந்த பொருள் யூஸ் பண்ணுறதில்ல, பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறதில்ல, புளி யூஸ் பண்ணுறதில்ல, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் மசாலா, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர், இந்த ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இயற்கை நமக்கு என்ன கொடுத்துச்சோ அது அப்படியே அதோடய தன்மை மாறாமல், அதை குணம் மாறாமல் நம்ம வந்து ஜஸ்ட்டு மிக்சிங்கு சோக்கிங்கு பைண்டிங் இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதுலேருந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகைகள்லேருந்து அவல் எடுக்கிறோம். அந்த அவல் வந்து நம்ம ஒரு 40 varieties இங்கே வந்து நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நாட்டு காய்கறிகள், மூலிகைகள், மலர்கள், இதிலிருந்து தான் நம்ம வந்து உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு? ஏன்னா சமைக்கிற ஃபுட்டு வேறு, இது வந்து எதுவுமே இல்லாமல் ராவாக பண்ணுறீங்கண்ணா, ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்? இப்போ வந்து நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவலில் தான் சாதம் பண்ணி கொடுக்குறோம். ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் இது வந்து அவல் சாதம் அப்படின்னு தெரியும். நிறைய பேருக்கு வந்து இது அவல் சாதம்னே தெரியாது, நம்மளே அரிசி சாதம்னு நினச்சி தான் சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பொங்கல், புட்டு, பணியாரம், கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து நீங்கள் பாயில் பண்ணதுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து பாரம்பரிய நெல் வகைகள்லேருந்து கிடைக்கிறதே வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டு. அது கூட வந்து நம்ம தேங்காய் பால் வந்து மிக்ஸ் பண்ணுறோம், அப்போ அது கூட இது சேர்றப்ப இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் மேம். எல்லோரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, எல்லாரும் நல்லா வாழ்த்திட்டு போவாங்க மேம். இது ஆக்சுவலாக நானே யோசிச்சேன், நோ பாயில் நோ ஆயில், அப்போ டேஸ்ட் எப்படி இருக்கும்? சமைக்கிறதே சம்டைம்ஸ் சொதப்பிடும், நல்லாலாம் போயிடும், சமைக்காமல் ஒரு ஃபுட்டு செய்கிறாங்க, எனக்கே ரொம்ப கியூரியாசிட்டியாக இருந்தது எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இதில் பெனிஃபிட் என்னென்னா, கேஸ் விலை விற்கிற விலைக்கு அதை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் ரன் பண்ணுறீங்களா, இல்லை சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி கிளாஸ்? நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க மேம். இப்போதைக்கு நமக்கு வந்து ஆன்லைனில் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொஞ்சம் இடவசதி பற்றாக்குறை இருக்கிறதுனால நம்ம ஆன்லைனில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க மேம். மந்த்லி ஒன்ஸ் ஆன்லைனில் 7 recipes அதை மாதிரி நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோங்க மேம். இப்போ நீங்களே இன்னோவேட்டிவாக ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கோங்க மேம்? நம்ம இப்போ வந்து பால் கொழுக்கட்டை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டஃபிங் கொழுக்கட்டைன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கோம். புரியவே இல்லை, கொழுக்கட்டைனாலே நம்ம வந்து சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்து தருவோம், பாயில் பண்ணி கொடுக்குறத கொழுக்கட்டை. ஸோ பாயிலே பண்ணாமல் ஒரு கொழுக்கட்டைனா எப்படி இருக்கும்? ஓகே, அது மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இது வேப்பம் பூவில் குழம்பு அது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். வேப்பம் பூவு அதெல்லாம் நம்ம வந்து லெமன் உப்பு தண்ணி இதெல்லாம் சோக் பண்ணி நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்லேயே ரசம்லாம் பண்ணுவோம்ல வேப்பம் பூவில், அதெல்லாம் நம்ம இங்கே வந்து குழம்புக்கு ரெடி பண்ணுற மாதிரி அது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் அதுலேருந்து வரத வச்சு வச்சு ரெடி பண்ணுறோங்க. இப்போ இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓல்டு பீப்புள்ஸ் தான் வராங்களா, இல்லை யங்ஸ்டர்ஸ் கூட வந்து சாப்பிட்றாங்க? அதான் நாங்களும் ஃபஸ்ட்டு அப்படி தாங்க மேம் நினச்சோம். ஏஜ் ஆனவங்க ப்ளஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க அப்படி தான் வருவாங்க, அப்படி தான் நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணோம் ஃபஸ்ட்டுலாம். பட் அப்படி கிடையாது, யங்ஸ்டர்ஸ் தான் மோஸ்ட்டு, நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வராங்க. நல்லா நம்ம ஃபீட்பேக்லாம் நல்லா கொடுப்பாங்க. நம்ம இதில் கூட இன்ஸ்டாவில் கூட ஃபீட்பேக்ஸ்லாம் முன்னாடி எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். யங் கப்புள்ஸ் வருவாங்க, 48 days கண்டினியூஸாக வந்து நம்ம ஃபுட் எடுக்கிறாங்க. அதை மாதிரி எல்லோரும் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்றாங்க மேம். பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இங்கேயே வந்து பண்ணுறாங்க. ஏதாவது ஆஃபீஸ் அந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வந்து பண்ணுவாங்க. அவங்க ஒரு 10 to 12 அந்த மாதிரி அவங்க கேங்காக வந்துட்டு அவங்க என்ன செலிப்ரேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போகிறாங்க மேம். ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லை அப்படிலாம் யாராவது சொல்லியிருக்காங்களா, இது கொஞ்சம் ராவாக இருக்குது அப்படிலாம் ஏதாவது? இல்லை, இது வரைக்கும் நம்மக்கிட்ட டைரெக்டாக யாரும் சொன்னதில்ல. பட் நம்மளோட கூகுள் ரிவ்யூவில் மட்டும் ஒரு ரிவ்யூ அப்படி இருக்குது. இல்லை பர்சனலாக அவங்களும் எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரிவ்யூ போட்டிருக்காங்க. சூப்பராக, இப்போ எனக்கும் வந்து ரொம்ப பயங்கர கியூரியாசிட்டி ஆயிடுச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஓகே, நம்ம சாப்பிட்லாம், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே,
ஓகே, நான் கேட்ட சாப்பாடு வந்து வந்துடுச்சு, பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கு. இது வந்து சாதம், நம்ம பாரம்பரிய நெல் வகையிலேருந்து அவல் எடுத்து பண்ணுறோன்னு சொன்னல, அதெல்லாம் ஜீரக சம்பா, அது அவளோட இந்த சாதம். இது வந்து நெல்லிக்காய் சாதம். ஒரு வெரைட்டி ரைஸும் வந்து நம்ம கூட கொடுக்குறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கொடுப்போம். இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் சாதம், அடுத்து வந்து கறிவேப்பிலை துவையல், அது வந்து பசு மஞ்சள் மா இஞ்சி இது ரெண்டும் ஆட் பண்ணால் ஊறுகாய், அது வந்து கொல்லுங்க மேடம். கொல்லை வந்து நம்ம முளை கட்டிட்டு அதன் பிறகு ஒரு ஸ்வீட்டாக சாலட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். வடை ஆக்சுவலாக வடை தான் ஹைலைட்டு, நான் காட்டுறேன். அப்படியே நம்ம பொரிச்செடுத்த வடை மாதிரியே பக்காவாக இருக்குது. வந்து வாழைப்பூவில் வடைங்க மேம். அது இது வந்து வாழைக்காய் பொரியல், இது கோவக்காயில் பிரட்டல், அவங்க வந்து வெள்ளரிக்காயில் பச்சடி, புடலங்காயில் சாம்பார். நல்லா இருக்கு சாதத்தோட இந்த இது வந்து சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குங்கவே. இது என்ன நெல்லிக்காய், நெல்லிக்காய் சாதம். வாவ், ஊர்கதை வேற. இதில் இந்த மஞ்சள் அப்படின்றது நம்ம அந்த பொங்கலுக்குலாம் அந்த இதில், ஆமாம், நம்ம பானையில் கட்டுறோம்ல, நம்ம மஞ்சள் தூள் ரெடி பண்ணுற விரலி மஞ்சளோட அந்த காயில் வர்றது பசு மஞ்சள். இது பசு மஞ்சள் வடை, வடை தான் ரொம்ப க்யூரியஸ்டியாக அந்த டீ. வடை கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிடுங்க, அது கறிவேப்பிலை துவையல்ல. சாப்பிட்டு பாருங்க, இன்னும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குமே. வடை நம்ம இந்த பொரிச்செடுத்த வட மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்குது. கோவக்காய் வந்து நம்ம நார்மலாக செய்யும் போதே பெருசாக யாரும் ஒரு சிலருக்கு சாப்பிட மாட்டாங்க இல்லையா. இப்போ நீங்கள் சாப்பிடுங்க, இது எப்படி இருக்குன்னு. இது என்ன சேர்ப்பீங்க இந்த கோவக்காயெலாம் நல்லாயிருக்கு. கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெமனு, ஜிஞ்சரு, மிளகுத்தூள் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிடுவோம். இது வந்து சோக்கிங் போடணும் கொஞ்சம் நல்லா. நம்ம வந்து லெமன் சாறு, உந்துப்பு, அப்புறம் வந்து இஞ்சி சாறு இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா சோக் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம பெப்பர் ஆட் பண்ணி. நல்லாயிருக்கும், ஏன்னா இந்த வெள்ளரிக்காய் நம்ம உப்பு வச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதே சூப்பர், எல்லாமே சூப்பராக இருக்கும். அது கொள்ளு ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஸ்வீட்டா மேம்? ஆ, ஸ்வீட். அது இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. இது ஸ்வீட்டு, இதில் என்ன மாதுளம்பழம், கொள்ளு, சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அடுத்து தேங்காய் துருவல், கேரட் துருவல், பூசணி விதை, வெள்ளை எள்ளு, திராட்சை இதெல்லாமே அதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஏலக்காய் பொடி எல்லாமே நல்லா இருக்கு. பட் எக்ஸ்பெஷலி எனக்கு வடை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. வடை சூப்பராக இருக்கு, அது இந்த சட்னி வேற லெவல். கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை சட்னி அந்த ஃப்ளேவரே தெரியல, நல்லா இருக்கு. அது வேப்பம்பூ குழம்பு சாதத்தில் எடுத்து வேப்பம்பூ போடுங்க. ஐயோ, கசக்காதா? கசக்காதுங்க மேம், நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அதான் லெமன், இந்துப்பு இதெல்லாம் வந்து சூப் பண்ணிடுவோம். நல்லா இருக்கு, கசப்பே தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப டவுட்டில் தான் வந்தேன், நோ பாயில் நோ ஆயில் எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் நல்லா இருக்கு. அது வந்து வல்லாரை ரசம், ரசம் ஒரு மீனில் இருக்க எல்லாமே இருக்கும், எல்லாமே அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு ரசம். அதே இதுவுமே என்ன என்னென்ன சேர்ப்பீங்க இதில்? இது எக்ஸ்பெஷல் நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி தாங்க மேம். தக்காளி, நம்ம புளி மட்டும் இது கட் பண்ணிக்க மாட்டோம், தக்காளியோட புளிப்பு சுவையிலே இது வந்து நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். தக்காளி, மிளகு, ஜீரகம், அடுத்து பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாமே போட்டு கூட நம்ம வந்து என்ன ஹெர்பல் ஆட் பண்ண போகிறோமோ அந்த ஹெர்பலை லைவாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ஹெர்பல்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இது மோரா? மோர், தேங்காய் பால் மோர். தேங்காய் பால் மோர், ஆமாம். நம்ம தான் டைரி ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே ஓகே, பிளான்ட் பேஸ்டு தான். அதனால தேங்காய் பாலில் மோர், தேங்காய் பாலில் மோர், மோர் நல்லா ஊற்றிக்கோங்க, ஊற்றி சாப்பிட்டுங்க. அது கூட வந்து நம்ம ஏதாவது சம் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இதில் வந்து கீர்க்கங்காயும் வெள்ளரிக்காயும் ஆட் பண்ணியிருக்கோம். மோர் வந்து நம்ம அந்த பாலில் மோர் இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது, பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. சூப்பராக இருக்குது மோர். ஆக்சுவலாக இது அதுதான் என்னோடய ஃபேவரெட். இது என்ன பாயசம் சொன்னீங்க? பாதாம் பிசின் பாயசம். சூப்பராக இருக்கு. இதுதான் வடை, இந்த பாயசம் வேற லெவல், எல்லாமே நல்லா இருக்கு, ஸ்வீட் நல்லா இருக்கு. குழம்பு வந்து நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன்னா வந்து ஒரு சில இடங்கள்ல மசாலாலாம் போடுறாங்க இல்லையா, ஸோ ரா ஸ்மெல் வருமோ அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்குள்ள அது ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் டெய்லி மாற்றிட்டே இருப்பீங்களா மீல் இந்த இதெல்லாம்? ஆமாம், நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து டெய்லி மாற்றுவோம். இப்போ வந்து இன்றைக்கி கோவக்காய் பரட்டல்னா, அடுத்து நம்ம வந்து வெண்டைக்காய் வச்சுருக்கோம், சுரக்காய் வச்சுருக்கோம், பீட்ரூட் வச்சுருக்கோம். வெண்டைக்காயில் இனிப்பு காரம் ரெண்டு போடுவோம்,
அந்த மாதிரி நம்ம ஸ்வீட்டு ஸ்பைஸி ரெண்டு மாறி மாறி வரும். அந்த மாதிரி நம்ம இது ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நரிப்பயிர், அடுத்தது கருப்பு கொள்ளு, சிகப்பு கொள்ளு, பச்சை பயிர், உளுந்து, வெந்தயம், இந்த மாதிரி மாற்றி 7 டேஸ்க்கும் ஒன்று ஒன்று மாறி மாறி பண்ணணும். எல்லா வெஜிடபிள்ஸும் அப்படி தான். வடையும் பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை, தாமரைப்பூ வடை, செம்பருத்தி வடை, பன்னீர் ரோஜா வடை, அடுத்து முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, அகத்திப்பூ, இந்த மாதிரி நம்ம ஆவாரம் பூ, இதெல்லாமே மாற்றி மாற்றி ரெடி பண்ணுவோம். இப்போ கீரையெல்லாம் கூட அப்படியே நீங்கள் கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கீரை எடுக்கிறோம்னா முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த ரெண்டு கீரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ரைஸ் வந்து வெரைட்டி ரைஸும் ஆமாம் டெய்லியும் இதை வந்து நம்ம இந்த மீல்ஸ் வந்து 250 அது இல்லை எனக்கு அது வேணான்றவங்களுக்கு 100 ருபீஸ்க்கு 5 வெரைட்டிஸ் கொடுக்குறோம். அது எப்படின்னா கருவேப்பிலை, வல்லாரை, அடுத்து வந்து ஹெர்பல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே, கொத்தமல்லி, அடுத்தது லெமன் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி வந்து வெரைட்டி ரைஸஸ், தேங்காய் பால், தயிர் சாதம், அது கூட வந்து நம்ம ஒரு எனர்ஜிட்டிங்கு சாம்பார் பொரியல் ஒன்று, வடை ஒன்று, அடுத்து ஏதாவது ஒரு துவையல் இல்லை ஊறுகாய், இந்த மாதிரி 5 வெரைட்டிஸ் சேர்ந்து 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். அஃபோர்டபுளாக இருக்கும் ப்ரைஸுமே. ஆமாம், சூப்பர். இது நல்லாயிருக்கும். அந்த ஊறுகாய் இது எப்படி, அந்த ரெண்டு என்னென்னு சொன்னீங்க, மஞ்சள், மா, இஞ்சி, பசு மஞ்சள், புளி சேர்த்துருவீங்க? ஆஹா, லெமன் தான். நம்ம புளி ஆட் பண்ண மாட்டோம், புளியை யூஸ் பண்ண மாட்டோங்க, லெமன் தான் ஆட் பண்ணுவோம். எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம் எல்லாமே. ஆக்சுவலாக நானே வந்து ஒரு டவுட்டில் தான் வந்தேன், நோ பாயில் நோ ஆயில், இப்போ டேஸ்ட் எப்படி இருக்கும், ராவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, உண்மையாகவே நல்லா இருக்குது. நம்ம வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்றது எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது டேஸ்ட் வைஸ். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா ஹெல்தியும் கூட இல்லையா இது. ஏன்னா வந்து எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்ற எந்த ஒரு எண்ணெய் போட்டு சாப்பிட்றதே வந்து கொலஸ்ட்ரால், ஃபேட்டு, நிறைய நோய் வரும். ஸோ எண்ணெயே இல்லாமல் வடை முக்கியமாக, எக்ஸ்பெஷலி வடை வந்து வேறு லெவலில் இருக்குது. இவங்க கொடுக்குற சட்னிக்கு அந்த வடைக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு எல்லாருமே வாங்க, வந்து சாப்பிடுங்க. நல்ல ஒரு சாப்பாடை ஒரு நேரமாவது எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. ரேட்டும் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. நான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மேம், நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட, உங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட பண்ணீங்க, பட் உங்களுக்கு மட்டும் அது பெனிஃபிட் ஆகிருக்கக்கூடாது, எல்லாருக்குமே அந்த பெனிஃபிட் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இன்னொரு விஷயம், இங்கே என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி, தண்ணியில் கூட வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மண் பானையில் தான் வச்சுருக்காங்க. அந்த தண்ணியில் கூட வெட்டி வேர் போட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுமாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இவங்க கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் சொல்லப்போனால், எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் கிடையாது. ஏன்னா கிச்சனுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, பட் இங்கே வந்து விசிபிளாக இருக்கும், நீங்கள் உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு கூட பார்க்கலாம். ஸோ உண்மையாகவே வந்து நல்ல விஷயம் இல்லையா. ஸோ வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு பாராட்டுகள் உங்களுக்கு, பெரிய பாராட்டுகள். அண்டு ரொம்பவே நல்லா இருக்கு ஃபுட்டுலாம், அதுக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரையில். இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். இந்த சம்மரை சம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபியில். விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க்.